ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டெவிலிங்கோ. முக்கியமாக ஸோ பிங்க் ப்ராப்ளம் வழக்கம் போல் வந்து என்னை அழுக வைக்குது. அழுது தொண்டையில் காய்ச்சி வச்சு என்னடா பண்ணி அடிக்கடி பிங்க் ப்ராப்ளம் வேற வந்து உயிரை வாங்கி தொலைய. நான் யாரையும் அடிக்கான்னு பார்த்தேன், என்ன அடிச்சு ரெண்டு ஜம்பை போட்டு உஷாராக சைட் கட்டில் போயிட்டேன். கொடுத்தா மட்டும் தான் முடிப்பேன். இந்த சாக்கெட்டில் போனால் வீங்களேன் பின்னாடி இருக்கிறோண்டு இந்த சில முடிவு தப்பிக்க முடியாது. போடாது சரி. ஓகே கை, ஸோ லைக் கேமர்ஸ் வெல்கம் பேக் டு டேலும். இந்த ஒரு வேறு லோன் வீடியோ தான். என்னடா அது இன்ட்ரவே கொடுக்கலன்னு கோச்சுக்குவாங்க. அதனால தான் ஓகே ஓகே கை, ஸோ நமக்கு ஹம்பிள் ஸ்டம்பிள் மேப் வந்துருக்கு. எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஊருக்கே தெரியும், இதெல்லாம் சொல்லித்தரேன். எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக ரெண்டு ஜம்ப் போட்டுருங்க. ரெண்டு ஜம்பாக போட்டு போட்டு போங்க. ஓவராக போட்டுறாங்க. கரெக்டாக இந்த ரெட் கலரில் ஜம்ப் பண்ணிடுங்க. திருப்பி இந்த ரெட் வரும், அந்த ரெட்டில் கரெக்டாக ஜம்ப் பண்ணி பிஎஸ் ஈஸ்ட்டு ஜம்ப் பண்ண பாருங்க. கரெக்டாக ஷார்ட்கட்டை இப்படி அடித்து அப்படியே வந்துன்னா அப்படி கீழே விழுந்துருவான். அப்படி பண்ணிடுறாங்க. எங்கிட்டு போகிறதுன்னு தெரியல சுத்தமாக. ஷார்ட்கட்டு போனவங்களே முன்னாடி போயிட்டாங்க. நீங்கள் நடிப்பீங்க, அவ்வளோதான் நாடு குவாலிஃபை ஆக முடியாதுங்க. ஹார்ட் ஒர்க்கு நான் போட்டு நான் குவாலிஃபை ஆயிடுவேன். என்னோடய ஹார்ட் ஒர்க் ஜெயிக்குமா தூக்குமா அப்படின்ற மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். என்னோடய ஹார்ட் ஒர்க் வந்து எனக்கு கை கொடுக்கும் என்று நான் நம்பிக்கிறேன். ஹார்ட் ஒர்க்கு வந்து எனக்கு கை கொடுத்துச்சு. ஸோ தான் ட்ரிக்க பார்த்துக்கோங்க. ஓகே கை, ஸோ ஹனி ட்ராப்பு இந்த இதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் டிஷ் மாறிட்டே இருக்குங்கிறதுனால இது மட்டும் முக்கியமான டிஃப்ரெண்ட் டிஷ் எடுத்துக்கலாம். மரியாதை விட போட்டோம். ஸோ இருந்தாலும் பாருங்கள், இதில் எவனையும் கிட்ட வர விட்றாதீங்க. அப்புறம் இதில் வந்து நீங்கள் அதிகமாக ஒருத்தர் நிற்கிற மாதிரி வரும். பக்கத்தில் எவனை தவங்க நீ எவனும் நிற்கவே நிற்காதீங்க. கூடு கூடுன்னு ஓடிடுங்க. பக்கத்தில் எவனையும் வரவே விடக்கூடாது. அப்புறம் வந்து மேலால் தான் நம்ம வந்து நிற்கணும். எக்கானதுக்கு கொண்டு சைடில் அங்கிட்டு இருந்துட்டு போயிடக்கூடாது. ஓகேவா? ஐயோ, இந்த ரெக்கார்டு வேறு அந்த சைடு போயிடுச்சா? அதே ரெக்கார்ட் ஆகுது இல்லையான்னு தெரியாமல் பேசிட்டு தான் பைத்தியன்றவங்க. அதனால் ரெக்கார்டை செக் பண்ணிக்கலாம் அடிக்கிற மாதிரி செக் பண்ணிட்டேன். செக் பண்ணுறக்கே அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்துட்டேன். ஸோ இவ்வளோ சலுச்சல்லாம் போகவே கூடாது. எவ்வளோ எவ்வளோ பொறுமையாக நெஞ்சு நின்று நிதானமாக போக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக நெஞ்சு நின்று நிதானமாக போகணும். எனக்கு வேறு வழி தெரியல, அப்படி ஜம்ப் பண்ணிட்டேன். அந்த சைடு போகிறக்கு வழி இருக்கா? நான் மட்டும் சூப்பர் மேன் மாதிரி இப்படி ஜம்ப் பண்ணிட்டேன். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அவனுக்கு அந்த சைடில் வழி இருக்குது, உங்கள் சைடில் வழி இல்லை. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணணும். அவ்வளோதான், நம்ம தான் வின்னரு. அவ்வளோதான் கைஸ், இதுதான் அந்த டிஃப்ரெண்ட் டிஷ். அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி கம்மி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நாங்கள் போடுற விழுந்த நோட்டிஃபிகேஷன் உடனே நேரம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாபா எங்களையுமே விழப்பையும் உடனே விழுங்கும். ஸ்ரீ லெட்டர் பீஸ்.